2017 இன்றைய தினம் சரவணன் மீனாட்சி நிகழ்ச்சியில் என்ன நடந்தது என்று பார்த்தோம் என்றால், இன்றைய தினம் சரவணன் மீனாட்சி குடும்பத்தினருக்கான அனைவருமே போட்டிக்குள் செல்கின்றார்கள். அப்பொழுது வெளியில் நின்று கொண்டு வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வீடியோவுக்கு முன்னால் எவ்வாறு கதைப்பது என்று தெரியவில்லை என்று வெக்கப்பட்டு கொண்டு நிற்கின்றார் முத்தழகு. அதற்கு சங்கரபாண்டி கூறுகின்றார், இதற்கு ஏன் வெக்கப்பட வேண்டும், மிகவும் இலகுவாக கதைக்கலாம் அப்படின்னு சொல்லி பெண் குரலில் கதைத்து காட்டி அசத்துகின்றார் சங்கரபாண்டி. அப்போது அனைவரும் அதை கேட்டு சிரிக்கின்றார்கள். அந்த காமெடி காட்சி முடிந்தவுடன் முத்தழகம் அந்த வீடியோவுக்கு முன்னால் சென்று நின்று கதைத்து பின் மாமியையும் கூப்பிட்டு குடும்பத்தினர்கள் அனைவரையும் கூப்பிட்டு அங்கு கதைக்கும் பொழுது, அந்த இடத்தில் சரவணன் ஏன் மீனாட்சி பங்கு பெற்றவில்லை என்பதை குத்தி காட்டல் மூலமாக கூறுவது மூலமாக மட்டுமில்லாமல் ஒரு சில காமெடி காட்சிகளையும் அரங்கேற்றுகின்றார். அதற்கு குடும்பத்தினர்கள் முறாய்ப்பது அது இது என்று சொல்லி அழகாக அந்த காமெடி காட்சிகள் முடிந்தவுடன் வெளியில் வந்து தன் நண்பர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வர சொல்லி கூப்பிடுகின்றார். அப்போது உடனடியாகவே நண்பர்கள் வருகின்றார்கள். அவர்களும் சேர்ந்து ஒரு சில காமெடி காட்சிகளை அரங்கேற்றி கொண்டிருக்கும் பொழுது அப்போது ஒரு வயதானவர் அங்கே வந்து, தம்பி உங்கள் பேர் சரவணனா என்று கேட்க ஓம் என்று கூறுகின்றார். என்னுடைய மகனுடைய பேரும் சரவணன் தான். அவரும் இந்த போட்டியில் பங்கேற்றுவதற்காக வந்திருந்தார். ஆனால் இப்பொழுது கோவிலுக்கு சென்று வருகின்றேன் என்று சென்றார், இன்னும் காணவில்லை. தயவு செய்து என் மகனுக்காக நீங்கள் சென்று உங்கள் பெயரை பதிவு செய்ய முடியுமா, என் மகன் உடனே வந்து விடுவார், வந்த உடனேயே நான் உங்களை மாற்றி விட்டு விடுகின்றேன் என்று கூற சரவணன் முதலில் தயங்குகின்றார். ஆனால் இருப்பினும் அந்த வயதானவருடைய கஷ்டகாலத்தை யோசித்து அதற்காக இணங்கி அங்கு சென்று பெயரை பதிந்து காத்திருக்கின்றார். ஆனால் அந்த வயதானவர் இன்னும் வரவில்லை. அப்போது இலக்கம் 51 சரவணன் என்று கூப்பிடும் பொழுது உள்ளே போக வேண்டிய நிலைமை ஏற்படுகின்றது. அப்பொழுது உள்ளே போகின்றார். ஸ்டைலாக உள்ளே போய் சமையல் இடத்தில் நிற்கும் பொழுது கடைசி வரையும் இன்னும் அந்த வயதானவரும் அந்த அவருடைய மகனும் வரவில்லை. இப்பொழுது நேரம் ஆரம்பமாகிவிட்டது, சமைக்க தயாராகலாம் என்று கூறுவதோடு இன்றைய தின சரவணன் மீனாட்சி நிகழ்ச்சி முடிவடைகின்றது. நாளைய தினம் என்ன நடக்க இருக்கின்றது என்பதை நாளைய தினம் பொறுத்திருந்து பார்ப்போம். இது